அன்பான என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அத்தியாயம் மூன்று தேவராஜன் கண் போது ஹென்றி படுக்கையில் எழுந்து முழங்கால்களை கட்டிக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருந்தான் அவன் பார்வை ஜன்னலுக்கு வெளியே தெரியும் தென்னை மரத்தின் மேல் ஒரு கீற்றில் ஓலைக்கு ஒன்றாய் வரிசையாக உட்கார்ந்திருந்த பச்சை கிளிகள் திடீர் என்று பந்தயத்திற்கு பறக்கிற மாதிரி ஒரே சமயத்தில் எழுந்து பறந்த காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் இப்போது மறுபடியும் ஒரு கிளி வந்து உட்காருகிறது அதை தொடர்ந்து இன்னொன்று தென்னை மரத்தை சுற்றி வட்டம் போட்டது மாதிரி தோரணமாய் பறந்து வந்து ஒன்றன் பின் ஒன்றாய் அவை மறுபடியும் முன்பு மாதிரியே உட்கார்ந்து கொண்டன அந்த கிளிகளின் இந்த விளையாட்டில் ஹென்ரியும் கலந்து கொண்டான் முன்பு மாதிரி எல்லாம் வந்து உட்கார்ந்து கொண்டதும் அதே மாதிரி அவை மறுபடியும் பறக்க போகின்றன என்று இவனுக்கு தெரிந்தது ஓட்டப்பந்தயத்துக்கு முன்னால் டைமிங் கொடுப்பது மாதிரி அவன் மனதில் சொல்லிக் கொண்டான் அவன் த்ரீ சொன்ன போது அவை மறுபடியும் கணக்காக பறந்தன அவன் ரொம்பவும் சந்தோஷமாக சத்தமில்லாமல் கைத்தட்டி கொண்டான் குட் மார்னிங் ஹென்றி எப்போது படுத்தான் என்று கூட தனக்கு தெரியாது என்கிற விஷயத்தை சொல்ல நினைத்த தேவராஜன் தான் ஹென்றிக்காக விரித்த படுக்கை இடம் தள்ளி இருப்பதை கேட்க வேண்டும் என்று நினைத்து இரவு நன்றாக தூங்கினீர்களா என்று கேட்க வந்த வார்த்தைகளை நிறுத்தி கொண்டு இவனது குதூகலத்துக்கு காரணமான அந்த கிளிகளை கவனித்தான் எங்கேயெல்லாம் இருக்கிறதை விட ஒரு மைல் தள்ளி ஆத்தங்கரை பக்கம் போனா நிறைய கிளிகளும் பறவைகளும் இருக்கு ரொம்ப அழகான காடு மலையடி வாரம் வேர் தெரியாத பறவைங்க விதவிதமா இருக்கு என்று பறவைகளைப் பற்றியும் இயற்கை அழகு பற்றியும் பேசினான் தேவராஜன் அப்போது மண்ணாங்கட்டி இவர்கள் எழுந்து விட்டார்களா என்று பார்க்க மாடிக்கு வந்தான் மண்ணாங்கட்டியை பார்த்ததும் தேவராஜன் அவனிடம் ஒரு வாழையிலே தண்ணியும் ஜோடு தாளியும் கொண்டாந்து மேலேயே வெயி கொஞ்சம் நாளை கழிச்சு கொண்டா என்று சொல்லிக்கொண்டே எழுந்து போர்வையை மடித்தான் கிழிகள் பறந்து போய்விட்டன ஒன்று கூட காணும் இனி இப்போது வராது என்று தோன்றுகிற அளவுக்கு அவை போய் மாதிரி வெயில் பட்டு பளபளத்தது லேசான காற்றில் விசிறி விசிறியாய் பிரிந்து கம்பீரமாக ஆடிற்று குட் மார்னிங் என்று பொன் சிரிப்புடன் தேவராஜனின் பக்கம் பார்வையை திருப்பினான் ஹென்றி மன்னிக்கணும் ராத்திரி நீங்க எப்போ படுத்தீங்கன்னு கூட கவனிக்காமல் நான் தூங்கிட்டேன் என்று தன் மயக்கத்தை நினைவு கூர்ந்த வெட்கத்துடன் சிரித்தான் தேவராஜன் ஹென்றி தனது படுக்கையை வைத்தான் தேவராஜனுக்கு சமாதானம் சொல்கிற தோரணையில் இணக்கமான புன்னகையுடன் சொன்னான் ஹென்றி யுவர் ஆல்ரைட் நான் எப்பவும் நாளை கழிச்சுத்தான் தூங்குவேன் ஆனால் எவ்வளவு நாளை கழிச்சு தூங்கினாலும் சீக்கிரமா எழுந்துக்குவேன் ராத்திரி மூன் லைட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் அங்கே போய் நின்னுக்கிட்டு ரொம்ப நாழி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கன்னு இருந்தேன் மணியக்காரர் வீட்டாண்ட ரொம்ப நாழி ஆளுங்க கூட்டம் இருந்துச்சு அந்த கவுடர் ரொம்ப லேட்டா வந்தார் போல இருக்குது என்று ஹென்றி தமிழிலேயே தேவராஜனிடம் பேசினான் அவரு கவுடர் இல்லே கவுண்டர் என்று தேவராஜன் திருத்தம் செய்தான் பெங்களூர் பக்கம் எல்லாம் கவுடர்னு சொல்றாங்களே அவங்க வேற இவங்களுக்கு வேளாள கவுண்டர்னு பேரு சில ஊரிலே பிள்ளை சில இடத்திலே முதலியார் இன்னும் சில இடத்திலே கூட இவங்களுக்கு பட்டம் உண்டு என்று தேவராஜன் விளக்கினான் காலையிலே டீ குடிப்பீங்களா காபி குடிப்பீங்களா டீயும் குடிப்பேன் காபியும் குடிப்பேன் சும்மாவும் இருப்பேன் என்று சொல்லி ஹென்றி சிரித்தான் மண்ணாங்கட்டி ஒரு பெரிய வாளி நிறைய தண்ணீரை தூக்க முடியாமல் ஒவ்வொரு படியிலும் வைத்து வைத்து சத்தமிழ எடுத்துக்கொண்டு வந்தான் டே டே பார்த்து பார்த்து என்று சொல்லிக்கொண்டே ஓடி வந்து தேவராஜன் வாளியை பிடித்தான் ஏண்டா மூஞ்சி கழுவ தண்ணி கொண்டார சொன்னேனா குளிக்க தண்ணி கொண்டார சொன்னேனா எப்பவும் கொண்டாருவியே அந்த சின்ன வாளியிலே கொண்டாடுறதுதானே நீங்க விடுங்க நானே எடுத்தாரேன் ரெண்டு பேரா இருக்கீங்களேன்னு தான் பெருசிலே கொண்டாரேன் என்று தானே இரண்டு கையாலும் மூச்சு பிடிக்கிற மாதிரி தூக்கி கொண்டு தடதடவென நகர்ந்து மாடியின் திறந்த வெளி முற்றத்து மூலையில் தண்ணீரை வைத்துவிட்டு ஒரு பெருமிதத்துடன் திரும்பி வந்த மாடிப்படியில் இருந்து குரல் கொடுத்தான் காப்பி கொண்டாடட்டுங்களா பேப்பர் வந்தாச்சா என்று தேவராஜன் கேட்டான் தாங்க போகணும் இதோ காப்பியை கொண்டாந்து கொடுத்துட்டு போறேன் என்று கூவிக்கொண்டே படியிறங்கி கீழே போனான் மண்ணாங்கட்டி விருந்தாளியாக வந்திருக்கும் புதிய மனிதரிடம் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்ற துடிப்பு அவன் அறியாமலேயே மண்ணாங்கட்டையிடம் மிகுந்திருப்பதை தேவராஜன் உணர்ந்தான் அவன் எப்பொழுதுமே இங்கு வேலை செய்கிறவன் ஆனால் இப்போது அதே வேலையை ஒரு குதூகலத்துடன் அவன் செய்வது தேவராஜனுக்கு புரிந்தது தேவராஜன் வெளிமுற்றத்துக்கு வந்து ஹென்ரியை அழைத்து முகம் கழுவ குவளையில் தண்ணீர் எடுத்து கொடுத்தான் ஹென்றி தன் கிட்டை பிரித்து அதிலிருந்து பேஸ்டும் பிரஷ்ஷும் எடுத்துக்கொண்டு வந்தான் ராத்திரி கூட நான் பல் வளர்க்கலே நீங்க ராத்திரிலேயும் பல் வளர்க்குவீங்களா ஆமாம் ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னே நீங்க பல் வளர்க்கறது இல்லையா என்று அவன் தேவராஜனிடம் கேட்டது கீழ்முற்றத்தில் சூரிய தரிசனம் காண்பதற்காக வந்து நின்ற அக்கம்மாளின் காதுகளில் விழுந்தது அக்கம்மாள் நெற்றியில் திருச்சூரணமும் புருவங்களுக்கிடையே வெள்ளை கோடுமாய் தலையின் ஈரமும் வெயிலில் பலபலக்க தனக்கு தெரிந்த பிரபந்த பாடல்களை எல்லாம் தன் காதுகளுக்கு மட்டும் விழக்கூடிய ஸ்தாயில் முணுமுணுத்து கொண்டு சூரிய நமஸ்காரம் செய்த பின் உள்ளே போனாள் அவள் எப்போதும் அதிகாலையில் குளித்து முழுகி நெற்றியில் திருமண் அணிவாள் சற்று நேரத்தில் வேலையின் போது வேர்வையில் கலைந்து அது அழிந்து போகும் பிறகு அடுத்த நாள் காலையில்தான் தான் அதுவரை நெற்றி வெறிச்சென்றே கிடக்கும் இப்போது உள்ளே போகும் பொழுது ஹென்ரியின் பேச்சை கேட்டு அவளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது எதிரில் வந்த மண்ணாங்கட்டியை நிறுத்தி அவனிடம் சொன்னாள் உனக்கு தெரியுமாடா ராத்திரியிலே பல் விளக்குவாங்களாமே அப்புறம் நடுராத்திரியிலே இன்னொரு தடவை சூறு திம்பாங்களா பல் எப்ப விளக்கினால் என்னவாம் நான் சாயங்காலத்திலே கூட பல் விளக்குவேன் எனக்கு பிரஷ் போட்டு பல் விளக்கணும்னு ஆசை நீங்க விளக்கிருக்கீங்களா ஆ எனக்கு அதுதான் குறைச்சல் கறிப்பொடிதான் பா நமக்கு

அந்த வீட்டு மனிதர்களை பற்றியும் விளக்கிக் கொண்டிருந்தான் தேவராஜன் எதிர்ச்சாரியில் இடது கோடியில் உள்ள மணியக்காரர் வீட்டிலிருந்து ஆரம்பித்து தேவராஜன் வரிசையாக சொல்லி கொண்டு வந்தான் நம் ஊர் மணியக்காரர் பேரு ராமசாமி கவுண்டர் ரெண்டு மூணு தலைமுறையாகவே நம்ம ஊருக்கு அவங்க தான் மணியம் ரொம்ப யோகியர் பரம்பரையா இருக்கிற சொத்தை தவிர புதுசா அவர் ஒன்னும் சேர்க்கல பெரும் சொத்து ஒன்றும் கிடையாது பசங்க யாரும் கிடையாது ஒரே பொண்ணுதான் குறிஞ்சி குப்பத்திலே கொடுத்திருக்குது அவர் பொஞ்சாதிதான் நேற்று சாயங்காலம் நாம வரும் போது பார்த்தோமே அந்த நாகம்மா அதுக்கு பக்கத்து வீடு வேலு கிராமணி வீடு கல்லு கடைக்காரர் வீடுன்னு பேரு இப்ப அவர் மட்டும் தான் இருக்காரு குடும்ப சொத்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போடுச்சு குடும்பமும் அழிஞ்சு போட்டது அந்த வீட்டை பாருங்களேன் நாலு பக்கமும் இடிஞ்சு போய் நிக்குது கூரை மாத்தினதுக்கு கூட வழி இல்லை யாரோ அவர் பொண்டாட்டி வழி சொந்தக்காரங்க அந்த வீட்டிலே வந்து பொங்கி தின்னுக்குன்னு இவரையும் பாத்துக்கிறாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே அவர் பெண்டாட்டியும் செத்து போச்சு பையன் ஒருத்தன் ரொம்ப நாள் வருஷத்துக்கு முன்னாலே செத்துட்டான் அந்த காலத்திலே கல்லு கடை வாழ்ந்த குடும்பம் அதுக்கு பக்கத்து வீடுதான் தர்மகர்த்தா வீடு கனகசபை முதலியார் வசதியா இருக்கிறாரு அந்த வீட்டு அம்மா லக்ஷ்மி மாதிரி இருப்பாங்க குணமும் அப்படித்தான் அந்த மனுஷன் சரியான பணாதி யாரையாவது பார்த்தா ஏதாவது கை நீட்டி வாங்கணும் அவங்க கிட்டே ஆனால் இல்லை அது ஒரு குணம் உடம்போட பிறந்தது இதோ வண்டி நிக்குதே டவாலிக்காரு வீடுன்னு பேரு யாரோ எந்த காலத்திலேயோ குமராபரம் தாலுகா ஆபீஸ்ல டவாலி சேவகனா வேலை பார்த்தாங்களாம் அந்த வீட்டை சேர்ந்தவங்க அவரும் கவுண்டர் தான் அரிசி மண்டி வச்சிருக்காரு நாலஞ்சு பசங்க உண்டு படிக்கிறானுவ ஒருத்தன் திருச்சியிலயோ மதுரையிலேயோ வேலையா இருக்கான் அதுக்கு அடுத்ததும் இன்னொரு கவுண்டர் வீடு எல்லாம் அந்த மாதிரி தான் எதிர்த்தாப்ல இருக்கிற இந்த வீடு தான் புலவர் வீடு அத பத்தி தான் நேத்திக்கு பேசியாச்சு அப்புறம் நம்ம வீடு நம்ம வீட்டுக்கு அடுத்த வீடு படையாச்சி வீடு எல்லாம் நம்ம வேலை செய்யறவங்க குத்தவைக்காரங்க அதுக்கப்புறம் சாரி பூரா வீடே கிடையாது அந்த கடைசியில இருக்கிறது ஐயர் வீடு போஸ்ட் ஆபீஸ் அதுதான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அவங்க அப்பா தாத்தா எல்லாம் வரிசைய வாத்தியாரா இருந்தாங்க அந்த ஐயரு தான் தபால் உத்தியோகத்துக்கு போயிட்டாரு என்று அந்த தெருவையே ஒரு சின்ன சர்வே செய்து முடித்தான் தேவராஜன் ஹென்றி எதிர் பகல் வெளிச்சத்தில் இப்போது நன்றாக பார்த்தான் தேவராஜன் கூறுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் மிகவும் கவனமாக கேட்டான் அவன் சுட்டிக்காட்டுகிற ஒவ்வொரு வீட்டையும் நன்கு கூர்ந்து கவனித்தான் தனக்கு மிகவும் நெருக்கமானவர்களை பற்றி தெரிந்து கொள்கிற ஒரு வீடுகளிலேயே ஒன்று கொன்று உள்ள முரண்பாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் இன்னும் அவனுக்கு சொல்லப்படவில்லை எனினும் ஹென்ரியின் உள்ளுணர்வுக்கு அது புரிந்தது அந்த தெரு ஒரு முன்கூட்டிய திட்டத்துடன் அமைக்கப்பட்டதல்ல என்று அதன் தோற்றத்தில் தெரிந்தது தத்தம் மனப்போக்கில் சுதந்திரமாக கட்டிக்கொள்ளப்பட்ட தங்களது இருப்பிடங்களுக்கு செல்லும் வழியையே அவர்கள் தெருவென்று அழைத்து வந்திருந்தனர் எனவேதான் ஒரு வீடு மிகவும் உள்ளடங்கி முன்புறத்தில் மாட்டு கொட்டகையும் வண்டிகள் நிறுத்தும் இடமுமாக இருக்கிறது இன்னொன்று அதிகமாக முந்திக்கொண்டு வந்து அனாவசியமாக நடுத்தருவில் நிற்கிறது அப்புறம் இரண்டு வீடுகளுக்கிடையே ஒரு திடலில் ஒரே காடாய் மண்டி கிடக்கிறது அப்புறம் ஆடா செடி அடர்ந்த வேலிக்கு பின்னால் சிறிய நீர் குட்டை இருக்கிறது அதை அடுத்து இன்னொரு வீடு அந்த வீடு சின்ன பின்னமா சிதைந்து கிடக்கிறது இந்த பக்கம் தேவராஜன் வீட்டு பக்கத்தில் நிரந்தரமாகவே அமைந்திருக்கிற இரண்டொரு குடிசைகள் அதன் பிறகு கொஞ்சம் வயல்வெளி கடைசியில் அந்த ஐயர் வீடு தெரு அகலமாய் மிருதுவாய் வண்டிகள் போனதால் ஏற்பட்ட சுவடுகளுடன் குளிர்ந்து இருக்கிறது இவ்வளவையும் ஹென்றி கூர்ந்து உன்னிப்பாக கவனித்தான் கடைசியில் அவன் பார்வை எதிர் வீட்டிலே வந்து நின்றது இப்போது அந்த வீட்டின் உட்புறமும் பின்புறமும் இந்த உயரத்திலே இருந்து பார்க்கையில் நன்றாக தெரிந்தது அந்த தோட்டத்துக்காம சுவர்கள் முற்றாக தகர்ந்து இருந்தன அந்த தோட்டத்து கதவு எங்கே இருந்திருக்க கூடும் என்று கூட அவனால் அனுமானிக்க முடியவில்லை செடிகொடிகளும் புதர்களும் மண்டி கிடக்க அவற்றின் நடுவே பெரிய கிணறு தெரிந்தது அதோ தெரிகிற குட்டிச்சுவர் அந்த வீட்டின் சமையலறையாக இருந்திருக்கலாம் என்று தோன்றிற்று பல சுவர்களில் பதிக்கப்பட்ட ஜன்னல்கள் தெரிந்தன செல் பிடித்து மக்கி உதிர்ந்த மரச்சட்டங்கள் இந்த பக்கம் கொஞ்சம் கூரை சிதைவுபடாமல் இன்னமும் இருந்தது ஆனால் அந்த வீட்டின் முன்புறம் மட்டும் மிகவும் பாதுகாப்பாக பூட்டப்பட்டிருந்தது ஹென்ரியின் மனதில் எதையோ மிகவும் சிம்பாலிக்காக உணர்த்தியது ஹென்றி திடீரென திரும்பி தேவராஜனை கண்களுக்குள் கூர்ந்து பார்த்தான் இந்த வீட்டுக்கு இப்போது நான் உரியவன் என்று சொல்லிவிட வேண்டும் போல் இருந்தது ஆனாலும் ஹென்றி சற்று நிதானித்தான் இவ்வளவு தூரம் உங்களோடு பழகிய பிறகு உங்களிடம் இவ்வளவு உரிமைகள் எடுத்துக்கொண்ட பிறகு நான் என்னைப் பற்றியும் இங்கு எதற்காக வந்திருக்கிறேன் என்பதையும் மனம் விட்டு பேசாமல் இருப்பது நியாயமல்ல என்று ஆங்கிலத்தில் தேவராஜனிடம் சொன்னான் ஹென்றி நோனோ நான் பழகிய எந்த நண்பரும் என்னிடம் இவ்வளவு மனம் திறந்து நடந்து கொண்டதே இல்லை உங்களுடைய பிராங்க்னஸ் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது உங்களைப் பற்றி தெரிந்து கொள்வதில் எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை என்று தேவராஜன் சொன்னான் தான் அவ்விதம் சொன்னதற்காக மனசுக்குள் அவன் சந்தோஷப்பட்டு கொண்டான் மண்ணாங்கட்டி காப்பி கொண்டு வர இருவரும் அங்கேயே நின்று காப்பி குடித்தனர் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள் நன்றி